வணக்கம். மறுபடியும் என்னோட சேனல் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, ஸ்பெஷலி ஃபார் நியூ மாமிஸ். ஸோ நீங்க வந்து ஒரு புது அம்மா ப்ளஸ் உங்களுக்கு வந்து சிசேரியன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் சி செக்ஷனுக்கு அப்புறமா இல்லை சிசேரியனுக்கு அப்புறமா நோட் பண்ண வேண்டியது. இப்போ நான் வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரிலேட்டபிளான திங்ஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும், அண்ட் உங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஈஸியாக திரும்ப வந்துடலாம். விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்னா, இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது. நான்சென்ஸா கமெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட சேனல்ல இருந்து விலகி போயிடுங்க. இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட சேனல்ல வந்து ப்ரீவியஸா வந்துட்டு இருந்தது, பிளஸ் வந்து இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணோம்னா ஒரே வழிதான் இருக்கு, ஜஸ்ட் பிளாக் பண்றது. இது வந்து நான் ஒரு டிஸ்கிளைமரா சொல்லிக்கிறேன். பிளஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் இல்ல எனக்கு வந்து இதை பத்தி வந்து ஒரு ஜென்ரலா எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க டாக்டரையும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா உங்களோட மனசும் உங்களோட உடம்பும் சேர்ந்து வந்து ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையில் வந்து ஒரு முழு ஈடுபாடோடு நீங்கள் இருக்க முடியும். சி செக்ஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறேன், ப்ளஸ் நான் வந்து இனிமேல் என்னென்னா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக நம்ம வந்து ஒரு முன்னேற்பாடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்க முடியும். உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி முன்னாடி இருந்தோ அதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு இல்லை எனக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களையே ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் கோன் அ ஒர்க். இது வந்து ரொம்ப சீக்கிரமா உங்களால வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாது. இன்ஸ்டெட் நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து பாப்பா கூட நீங்க எப்படி நார்மலா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கணும். செகண்ட் விஷயம், நீங்க யோசிக்க கூடாத இன்னொரு விஷயம், நமக்கு ஏன் நார்மல் டெலிவரி ஆகல அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு சில பாடி கண்டிஷன்ஸ்க்கு சில காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு இருக்காது. வேற ரிலேட்டிவ்ஸே சொல்லுவாங்க, ஏமா நார்மல் டெலிவரி ஆகல, சோசி செக்ஷன் ஆயிடுச்சே இப்ப எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ரொம்ப சிம்பத்தியா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகும். ஸோ டிப்ரெஷன் ஆகிறதுனால பால் சுரக்கிறது கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பத்தினா யோசிக்காம ஓகே டெலிவரிங்கிறது எஸ் இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க், அது முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம பாப்பா வளர்க்கணும். ஸோ அதுல வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் போச்சுனாலே யுவர் லைஃப் அண்ட் யுவர் மைண்ட் வில் பி நார்மல். தேர்ட் பாயிண்ட் வந்து கான்ஃபிடென்ஸ். நீங்க வந்து இன்னொரு உயிரை வந்து ஈன்றெடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்க கான்ஃபிடென்டா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய உடம்பும் நல்லா இருக்கும் அண்ட் சுத்தி இருக்கிறவங்கள வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து வேலைக்கு போக போறீங்க இல்லை வந்து வீட்டிலே இருந்து வேலை செய்ய போறீங்கனாலும் அதுல வந்து நீங்க கான்ஃபிடென்டா ஈடுபடணும். ஸோ ஈடுபட்டா மட்டும்தான் உங்களோட நார்மல் பிசிக்கல் லைஃப்க்கு நீங்க வந்து மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. பெரிய ஸ்கார் வந்ததுக்கு அப்புறம் பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாது அந்த ஒரு நிலைமை வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாம டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் வே. எஸ் உங்களோட பாப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்கல்ல அதுதான் நம்மளுக்கு மெயின். நீங்க அந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் உங்க சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு சிசேரியன் ஆன ரெண்டாவது நாள்ல இருந்து நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ நடக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கார் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இருக்க அந்த ஸ்டிச் வந்து சீக்கிரமா வந்து சரியாகும், ஹீல் ஆகும். ஹீல் ஆகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்ததுன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும். ஸோ பெட் ரிடனாக இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டோ பட் உங்களுடைய பெட் விட்டு நீங்கள் இறங்கும் போது ஒரு ஃபோர் டேஸ்க்கு கண்டினியூஸாக வந்து வேறு யாரோட ஹெல்ப் இல்லாமையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா நடக்க முடியாத அந்த சமயத்தை நம்மளுக்கு வந்து யூரின் கெத்தீட்ரெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. நான் வந்து ஃபோர்த் டே எக்ஸாக்டாக ஃபோர்த் டே வந்து தரையில் உட்கார ஆரம்பித்தேன். இங்கே கீழே உட்காரும் போது யாராவது ஒரு சப்போர்ட்டோ இல்லை வந்து ஜஸ்ட் இப்படி கையெல்லாம் வந்து நீங்கள் லீன் பண்ணி உட்காருவீங்களா அது மாதிரி உட்காந்துது இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு. சாப்பாடில் வந்து ஸ்பைசஸ் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து யார் வந்து புதுசாக டெலிவரி ஆனாலும் அவங்களுக்கு வந்து மருந்து சாப்பாடு இல்லைனா பத்திய சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ப்ளஸ் வந்து பூண்டு அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தண்ணீர் வந்து அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் வந்து 5 லிட்டராவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்க குடிக்க தாய்ப்பால் சுரக்கிறது ஈஸியாகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஃப்ளூவிட் ஃப்ளோ வந்து பாடியில் அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் நிறைய இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவும் வந்து நீங்கள் நார்மலாக மெயின்டைன் ஆகும். அண்ட் நார்மல் தண்ணி குடிக்காமல் நீங்கள் வந்து ஜீரக தண்ணி குடிக்கிறது நல்லது.
இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும், நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு டெய்லி குளிங்க. ஸோ குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 days வந்து நம்ம குளிக்க மாட்டோம், ஏன்னா வந்து ஸ்டிச் இருக்கும், ஜஸ்ட் வந்து டவல் பாத் இல்லைன்னா ஸ்பஞ்ச் பாத் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டல்லையோ கூட நீங்க ஜஸ்ட் வார்ம் வாட்டர் வச்சு தினம் குளிக்கிறது நல்லது. தண்ணி உடம்பு மேல படப்பட வந்து உங்களுக்கு பாடி பெயின் இருக்காது, மத்த உடம்பும் சீராகும். அதே சமயத்துல உங்களுடைய மனதுக்கும் வந்து ஒரு நிம்மதியா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. குளிக்கும் போதும் ஸ்டிச்சு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், ஏன்னா வந்து பிளாஸ்டர் பிரிச்சுட்டு இருப்பாங்க, பட் இருந்தாலும் அது ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஸ்டிச் ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 month தான் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக நடக்கிறது எல்லா வேலையும் செய்யலாம், பட் அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஆயின்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது போடுறதுலேருந்து, ப்ளஸ் நீங்கள் வந்து அண்டர்வேர்ஸ் ஏதாவது வேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டைட்டாக வேர் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியோ, இல்லைனா வந்து உங்களுக்கு இன்னர் லைனர் பேண்டீஸ்னு கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதும் நல்லது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஸ்டிச்சு வந்து ரொம்ப அடிபடாமல், ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக நீங்கள் எங்கே வந்து அண்டர்வேர் போடுறீங்களோ இல்லை எங்கே வந்து பாவாடை கட்டுறீங்களோ அந்த இடத்துல தான் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டிச் இருக்கும். ஸோ அதில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ். ஸோ லைன் ஆஃப் பேண்டிஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ப்ளஸ் இப்போ வந்து ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கிது, அதை நீங்கள் போய் கேட்டிங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தினம் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் ஜென்ரலாக செய்யும் போதே உங்களுக்கு ஸ்டில் நார்மலாகிடும். ப்ளஸ் இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் பற்றி யோசிக்காதீங்க, மினிமம் ஒரு 6 months அதை பற்றி யோசிக்காதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சாலே வந்து உங்களுக்கு நார்மலாக வெயிட் லாஸ் ஆகிடும். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட்லாம் இருக்கவே தேவையில்லை, நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும், பால் சுரக்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கணும் அவ்வளோதான். உங்களோட நார்மல் ருட்டீன் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும், வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக 3 இல்லைனா 4 months உங்களுக்கு ஆகிடும், அண்ட் யூ பி பேக் டு நார்மல். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஜென்ரலாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இது வரைக்குமே நான் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸோ இல்லை யோகாவோ எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணல, பட் எஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா யூ கேன் டூ யோர் ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் ஆர் யோகா. இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான்